வணக்கம். பாஜகவில் ஓபிஎஸ் இருக்கார் அப்படிங்கிறது ஏற்கனவே அவரே அறிவிச்சிட்டார். நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டார். அறிவிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சில தொகுதிகள்லாம் தேர்வு பண்ணியிருக்கிறார். தொகுதிகளை தேர்வு பண்ணி அந்த லிஸ்ட்டையும் கொண்டு போய் அண்ணாமலைகிட்ட கொடுத்தாச்சு. அண்ணாமலைகிட்ட கொடுத்துட்டு லிஸ்ட்டையும் கொடுத்துட்டு யார் யாருக்கு நான் சீட்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டார். ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவர் கேட்குறது தென்சென்னை, பெரம்பலூர், தேனி, மதுரை, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், நாமக்கல், திண்டுக்கல், ஸ்ரீபெரும்புதூர், சேலம், கரூர், திருப்பூர், பொள்ளாச்சி, சிவகங்கை, இந்த தொகுதி எல்லாமே கேட்குறாரு. இதில் வந்து கிடைக்கிறது வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தென் சென்னை கிடைக்காது. தென் சென்னை பாஜக தான். கிட்டத்தட்ட ஓபிஎஸ் வந்து ஒரு 6-7 தொகுதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறார், 14 தொகுதிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த லிஸ்ட்டில் வந்து சிலருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அவர் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இது இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை. சிவகங்கையில் வந்து அவருடைய பையன் ரவீந்திரநாத்தை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா ஜெயபிரதீபா நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புகழேந்தி, அவருக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஓபிஎஸ்க்காக அங்கே அங்கே போய் திட்டிகிட்டு இருக்காரு, அதனால் கண்டிப்பாக புகழேந்திக்கு ஒரு வாய்ப்பு. சுப்ரதினம் அப்படிங்கிறவர் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் கூப்பா கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா திருச்சியை வந்து திமுக வந்து அதன் கூட்டணி கட்சியான மதிமுக கொடுக்குது. வைகோ பையன் துறை வைகோவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த தடவை காங்கிரஸுக்கு கொடுக்காம திருநாகரசை எடுத்துகிட்டு அவங்க பதிலாக வைகோ பையனுக்கு, துறை வைகோவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி டீமில் சிவபதி போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூப்பா கிருஷ்ணன் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கூப்பா கிருஷ்ணன் அங்கே அதிகமாக வசிக்கிற முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். சிவபதியும் முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு போட்டியை டப்பாக கொடுப்பாரு. நடுவில் வந்து இவங்க ஓட்டை பிரிக்க துறை வைக்கோ அழகாக ஜெயிச்சுட்டு போயிடலான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. பார்க்கலாம். அதைப்படி இதை தாண்டி பார்த்திங்கன்னா சேலத்தில் எடப்பாடியோட அக்கா மகள் மாறி அவங்க வந்து ஓபிஎஸ் அணியில் இருக்கிறாங்களாம். அதெல்லாம் இப்போ தான் தெரியுது. எடப்பாடியோட அக்கா மகள் மாறி அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிறாரு. அப்புறமா பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து இப்போ வேட்பாளர் பட்டியல், ஓபிஎஸ் வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக சீட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் இவங்களுக்கு எங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. சேலத்தில் வந்து இப்போ எடப்பாடியோட அக்கா மகளுக்கு கொடுத்துக்கிறாங்க, மாரிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எடப்பாடி அங்கே வந்து மிதுனை நிப்பாட்ட போகிறார், அவருடைய பையனை நிப்பாட்ட போகிறார். அதனால தான் வந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கங்கடா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து எடப்பாடியோட அக்கா மகள் மாரிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓபிஎஸோட இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே ஓரளவுக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களை பார்க்கும்போது சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓபிஎஸ் கட்சியும் கிடையாது, சின்னமும் கிடையாது. அவர் வந்து தாமரை சின்னத்தில் தான் நிற்கணும். அப்படி நின்றாலும் பரவாயில்ல, தாமரை வந்து செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. பரவாயில்ல, ஒரு வெற்றியை காட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு கட்சி வந்து தான் கைக்கு கிடைக்கலாம், இல்லை ரெட்டையில சின்னதும் கிடச்சி இது மாதிரியும் செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து உத்தேசமான ஒரு லிஸ்ட்டு அப்படிங்கிறதான் எல்லாருமே சொல்கிறது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் நேற்று வந்து ஒரு சட்ட அமைச்சராக இருந்தவர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி சிவி சண்முகத்தை வந்து வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டுருக்கார். யாருன்னு கேட்டிங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா 2022 விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டில் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து சிவி சண்முகம் முதலமைச்சர் ஸ்டாலினை பேசின பேச்சு இருக்குல்ல, ரொம்ப கேவலமாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி பேசியிருக்காரு. ஏற்கனவே 4 வழக்கு வந்து அவர் மேலே போட்டிருக்காங்க. அந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரத்து பண்ண முடியாதுன்னு 2 வழக்கை தான் ரத்து பண்ணியிருந்தாங்க. 2 வழக்கு மேலே விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த விசாரணையை வந்து இந்த நடத்தக்கூடாது, வழக்கோட தீர்ப்பு வர வரைக்கும் இந்த விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஒரு மனு போட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக தான் நேற்று நீதிபதி வந்து விசாரித்தார். சிவி சண்முகத்தின் சார்பாக பார்த்தீங்கன்னா ஜான் சத்யன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் வாதாடினார். விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். விசாரணைக்கு நீதிபதி வந்து தடை வச்சிருந்தார். அப்புறமா பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சட்ட அமைச்சராக இருந்தவர் தற்போது எம்பியாக வேறு இருக்கிறாரு, அவர் வந்து இப்படி பேசலாமா, மக்கள் வந்து கைத்தட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு முதலமைச்சரை வந்து இவ்வளோ கேவலமாக பேசலாமா, அரசு வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தங்களை இப்படி விசாரணை விமர்சனம் பண்ண முடியுமா, பண்ணலாமா அப்படின்னு சிவி சண்முகத்தோட வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருக்காரு. உங்களால் அவர் பேசினதை படிக்க முடியுமா, இந்த நீதிமன்றத்தில் படித்து கட்ட முடியுமா, படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமா, அது அசிங்கமாக தோணுமா தோணாதான் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து வழக்கறிஞருக்கு வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்காரு. இவர் வந்து சிவி சண்முகம் ஏதோ ஒரு ட்ரிப்பு பேசிட்டாரு அப்படின்னா அதை மன்னிச்சு விடலாம்,
தொடர்ந்து வந்து சிவி சண்முகம் வந்து இப்படி தான் பேசுகிறாரு, இவ்வளோ கேவலமாக தான் பேசுகிறாரு. ஒரு சட்ட அமைச்சராக இருந்தவர், இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறவர், இவர் வந்து இப்படி பேசலாமா? மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி வந்து ரொம்ப கேவலமாக அநாகரிகமாக பேசுகிறது வந்து நல்லா இருக்கா? இவங்கள வந்து எப்படி வந்து இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, இடைக்கால தடை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து கேட்டிருக்காரு. இது வந்து சிவி சண்முகத்துக்கு ஒரு பிரச்சனையாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். இந்த ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் தான் இப்போது பேசப்பட்டுருக்கு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.